இதை கட்டிக்கங்க, அதை கழட்டிடுங்க. இல்லையா, இல்ல இதை கட்டிட்டு போனா டேபிள் தொலைக்க சொல்லுவாண்டா. சீக்கிரம் கட்டுங்க சார். இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான். ஆளையே காணாம எங்க போயிட்டான்? அங்க கொடுங்க. என்ன சார் சர்வா பண்றீங்க? ஒழுங்க முறையா சாம்பார் கொண்டு வந்து டேபிள்ல வைக்க தெரியல, எல்லாத்தையும் மேல ஊத்திட்டீங்க. என் பேண்டையும் கோட்டையும் இப்ப சலவை காமிச்சிருக்க தெரியுமா? சரி சரி, நேரம் ஆச்சு, பில்ல போடி, பணம் தடு. எப்படி பணம் தடுக்கிறது? கோட்டோட பணம் போயிடுச்ச. முதலாளி எப்படி இல்லாதவனை பார்த்தா இறக்கப்படுவாரா? ஏமாத்துறவனை பார்த்தா எலும்பு ஒடிப்பாரு. வர இந்த பக்கம் வேணாம்ப்பா, என் காதலி இருக்கிறா, அப்படி சுத்தி போறதுக்கு வழி இருக்கா? காதலி அவளை சேர்த்து எடுத்துட்டு தேவதாஸ். என்னடா இது கோலம்? ஒண்ணு இல்ல, ஒரே புழுக்கமா இருந்தது, குளிக்கிறதுக்காக புறப்பட்டேன். போய் சொல்றான் பில்லுக்கு பணம் இல்ல, மைனர் மாவரைக்க போறாரு. நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே, சும்மா சொல்ல கூடாது, நல்லாவே இருக்கும். 1000 தான் சொல்லு. உன் செலக்சன் A1. ஆமா, உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது? துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது, அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான். நீ ஏன் கவலைப்படுற? ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன். அவையும் போக மாட்டேன்ல மோகினி. என் கண்ணு இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீ திருடனை இந்த உலகம் மதிக்கணும்னா என்ன செய்யணும்? திருடன் திருந்தனும், நல்லவன் ஆகணும். ஏழைய உலகம் மதிக்கணும்னா பணக்காரன் ஆகணும். கரெக்ட், நான் முதல்ல பணக்காரன் ஆயிடுறேன். அந்த பாழும் பணத்தை உழைச்சு சம்பாதிக்கிறது முடியாதே மோகினி. திருட்டு பயன்னு சொல்லி எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. கையால் ஆகாதவங்கெல்லாம் இப்படித்தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இல்ல மோகினி, இந்த நரகத்தை விட்டு நாம போகணும்னா அந்த பாவி நாகப்பனோட கடனை தீரணும். இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே ஒரு திருட்டு. 6 மாசம் ஜெயில இருந்து கூட உனக்கு புத்தி வரலையே. இந்த தடவையும் மாட்டிக்குவேன் நினைக்கிறியா? நோ ஒரு மோகினி, இப்படி வாயே, இதுக்கப்புறமா நீ சொல்றபடியே நாம தலை நிமிந்து வாழலாம். முதல்ல ஒரு பெரிய பங்களா வாங்கணும், அதுல நீ, நான், நம்ம குழந்தைங்க எல்லாருமா. இவ்வளவு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்து கூட ஆசை வரலன்னா அப்புறம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லை. மோகினி, பாவம் செய்யறதுக்கு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழணுமேங்கிறதுக்காகத்தான் நாம பாவம் செய்யறோம். இங்க பாரு, இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுகிட்டு இருந்தா நம்ம வயிறு தான் காயும். நான் சொல்றத கேளு, பையனை விடு. முடியாதியா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ சொல்றத கேட்கவும் மாட்டேன், இவனை உன் கூட அனுப்பவும் மாட்டேன். பேசிக்கிட்டே நேரத்தை புறப்பட, நேரமாவது. என்ன ஆனாலும் சரி, இந்த பையன் அனுப்ப மாட்டேன். மோஷினி, என் குணம் உனக்கு தெரியுமில்ல, வீணா பிடிவாதம் பிடிக்காது, விடவன. முடியாதியா? முடியாது, முடியாது. உன் காலை பிடிக்கிறையா? அந்த அனாத பையனோட வாழ்க்கையை பாழாக்கிடாது. அவனை விட்டுடியா, கண்ணீரை கஷ்டப்பட வேண்டி வரும். புறப்படு.
டப்பா சிங்க ஒரு வீடு கொடுப்பா. உன் அதிர்ஷ்டம், ஒண்ணுதான் இருக்கு, நீ எடுத்து வா. முத்து அவன் தான் இவங்க சொல்ற ஆனந்தன். மறைச்ச மறைக்கணும்னு மறைக்கல மாஸ்டர், அநாத உறுதிக்காரங்க புடிச்சிட்டு போயிடுவாங்களே, நான் தான் பேரை மாத்தி வச்சேன். சரிவா, எப்படியா சமாளிக்கலாம் மாஸ்டர்? அட்வான்ஸ் கொஞ்சம் கூடவே கேளுங்க. எனக்கே நீ பாடம் சொல்லி தெரியா? நானும் பையன் யோசிச்சு பார்த்தவங்க, புள்ள பிடிக்கிற வேலை பிள்ளைய பெத்தெடுக்கிற வேலையை விட ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் இப்பயாவது தேடி கண்டுபிடிச்சிட்டேனுங்க. ஆனா அதுக்கு 10-15 நாள் ஆகுங்க. அவ்வளவு நாள் ஆகுமா? அதனால என்ன, கண்டுபிடிச்சிருவாங்க. நாமும் ஊருக்கு போக வேண்டிய வேலை எல்லாம் இருக்க, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம். ஒரு வாரத்துல திரும்பிடுவோம். அதுக்குள்ள எப்படியாவது. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. வந்து புரியுது, நல்லாவே புரியுது. விஷமோகன், நாகப்பனுக்கு கை அரிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்களேன். அப்படியா? என்னங்க அந்த மடிக்கட்டு வழியா கீழே போய் அங்க ஒரு கதவு இருக்கும், அதை திறந்து விடணும். ஜாக்கிரதை.